நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம வந்து ஹிந்தியில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளாக க்ரியேட் பண்ணி அதில் ஆன்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த செகண்ட் பிளேலிஸ்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, இன்றைக்கி வந்து செகண்ட் பார்ட்டு, அதாவது செகண்ட் வீடியோ. நம்ம வரிசையாக போட போட அதே மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசும்போது இன்னும் அட்வான்ஸாக போக போக ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு ஆன்சர் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை அதில் ஃபில் பண்ணி அது மாதிரி பேசி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக பேச முடியும். ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ நார்த் சைடு போகிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது கரெக்டாக நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும், எடுத்தோடனே பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் வீடியோவில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பாருங்கள். அப்போ காவ் பசந்த் ஹை யா ஷஹர், உங்களுக்கு, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, காவ் அப்படின்னா வில்லேஜ் கிராமம், பசந்த் ஹை பிடிக்குமா, யா ஷஹர் இல்லை நகரமா. அதாவது இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிராமம் பிடிக்குமா இல்லை நகரமா, உங்களுக்கு நகரம் பிடிக்குமா இல்லை கிராமம் பிடிக்குமா. ஒரு சில கேட்போம்ல உங்களுக்கு கிராமம் பிடிக்குமா இல்லை நகரம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்கோ காவ் பசந்த் ஹை யா ஷஹர். இப்போ ஆன்சர் பாருங்க, முஜே எனக்கு, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, இங்கே ஆன்சர் வந்து முஜே இல்லைன்னா ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கிறப்ப ஒருத்தரையும் மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒருத்தரையும் குறிக்கும், இல்லை ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் ஆப்கோ அப்படி தான் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஹம்கோ அப்படின்னு வரணும். இங்கே ஆப்கோ அப்படின்னு ஒருத்தர மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறதுனால அவங்க வந்து முஜே எனக்கு, ஷஹர்ஹி, ஷஹர் அப்படின்னா சிட்டி நகரம், ஓகேவா, எனக்கு நகரம்தான். பகுத் பசந்துகை மிகவும் பிடிக்கும், பகுத் அப்படின்னா மிகவும், பசந்துகை பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு கிராமம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், முஜே காவ் ஹி கிராமம் தான், பகுத் பசந்துகை மிகவும் பிடிக்கும். இல்லை இப்போ ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், முஜே தோனோ பகுத் பசந்த் ஹை, ஓகேவா, எனக்கு ரெண்டுமே மிகவும் பிடிக்கும். இல்லை ரெண்டுமே பிடிக்கும் அந்த மிகவும் அப்படிங்கிறத சொல்லாமல் ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே தோனோ பசந்துகை, எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அடுத்து பாருங்க, கியா ஆப்கோ காவ் பசந்த் நஹி ஹை, என்ன உங்களுக்கு கிராமம் பிடிக்காதா. பசந்துகை அப்படின்னா பிடிக்கும், பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்காதா. கியா ஆப்கோ காவ் பசந்த் நஹி ஹை, என்ன உங்களுக்கு கிராமம் பிடிக்காதா. இந்த இடத்துல ஹா முஜே காவ் பி பசந்த் ஹை அப்படின்னு இங்கே ஆன்சர் இருக்கு. அப்படின்னா ஹா ஆமாம், முஜே எனக்கு, காவ் பி, பி அப்படின்னா அதுவும், ஆல்சோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் காவ் பி கிராமமும், பசந்த் ஹை பிடிக்கும் அப்படின்னு ஆன்சர் இருக்கு. இல்லை எனக்கு கிராமம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சிங்கன்னா, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு கிராமம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ எனக்கு கிராமம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. இல்லை எனக்கு வந்து கிராமம் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்கன்னா, நஹி முஜே காவ் பசந்த் நஹி ஹை, பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. இந்த மாதிரி ஆன்சர் மாற்றி சொல்லிக்கலாம். இப்போ ஆப்கோ தமிழ் ஃபில்ம் பசந்த் ஹை யா ஹிந்தி ஃபில்ம், ஆப்கோ உங்களுக்கு தமிழ் ஃபில்ம்,
தமிழ் படம் பசந்த் ஹை பிடிக்குமா இல்லை யா அப்படின்னா, அல்லது ஹிந்தி ஃபிலிம் இல்லைன்னா ஹிந்தி ஃபிலிமா, உங்களுக்கு தமிழ் ஃபிலிம் பிடிக்குமா இல்லை ஹிந்தி ஃபிலிம் பிடிக்குமா அப்படின்னு இந்த குவஸ்டின். அதுக்கு ஆன்சர் பாருங்க, ஹம்கோ தோனோ ஃபிலிம் பசந்த் ஹை. ஹம்கோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எங்களுக்கு, இப்போ நம்ம மேலே வந்து ஆப்கோ வந்தப்ப இங்கே முஜே அப்படின்னு வந்ததுனால இந்த ஆப்கோ அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிறது. இங்கே வந்து ஹம்கோ அப்படின்னா எங்களுக்கு, எங்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஆப்கோ அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மாக குறிக்குது. ஹம்கோ எங்களுக்கு, தோனோ இரண்டு, ஃபிலிம் பசந்துகை இரண்டு ஃபிலிமும், அதாவது ஹிந்தி ஃபிலிமும் பிடிக்கும் தமிழ் ஃபிலிமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல எனக்கு தமிழ் ஃபிலிம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஹம்கோ தமிழ் ஃபிலிம் பகுத் பசந்துகை, எனக்கு தமிழ் படம் மிகவும் பிடிக்கும், இல்லை தமிழ் படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஹம்கோ தமிழ் ஃபிலிம் பசந்துகை. ஓகேவா, மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பகுத் பசந்துகை, இங்கே மேலே பார்த்தோம் அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஹம்கோ தமிழ் ஃபிலிம் பசந்துகை, இல்லை எனக்கு ஹிந்தி ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் வச்சிங்களேன், ஹம்கோ ஹிந்தி ஃபிலிம் பசந்துகை. ஓகேவா, இந்த தோனம் எடுத்துட்டு ஹிந்தி போட்டுக்கலாம், இல்லை எனக்கு ஹிந்தி படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹம்கோ ஹிந்தி ஃபிலிம் பகுத் பசந்துகை. இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஆன்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கியா உஸ்கோ ஹிந்தி மாலுஹை. கியா அப்படின்னா என்ன, உஸ்கோ அவனுக்கு ஹிந்தி அப்படின்னா லாங்குவேஜ், மாலுஹை உஸ்கோ அப்படின்னா அவனுக்காகவும் இருக்கலாம் அவளுக்காகவும் இருக்கலாம். நம்ம இங்கே அவனுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கியா உஸ்கோ ஹிந்தி மாலுஹை தெரியுமா, உஸ்கோ அப்படின்னா அவளுக்கு ஹிந்தி மாலுஹை தெரியுமா, ஹா ஆமா உஸ்கோ அவனுக்கு தோடி தோடி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி மாலுஹை, ஹா உஸ்கோ தோடி தோடி ஹிந்தி மாலுஹை, ஆமா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஓகேவா, கியா உஸ்கோ ஹிந்தி மாலுஹை என்ன, அவனுக்கு ஹிந்தி தெரியுமா. இப்போ இந்த இடத்துல நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லணும் வச்சுங்களேன், ஹா உஸ்கோ அச்சி தர, அச்சி தர அப்படின்னா நன்றாக, ஹிந்தி மாலுங்கை ஹிந்தி தெரியும், ஹா உஸ்கோ அச்சி தர ஹிந்தி மாலுங்கை, ஆமா அவனுக்கு ரொம்பவே நல்லா ஹிந்தி தெரியும். இப்போ வந்து அவனுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்ன வச்சிங்களேன், நஹி உஸ்கோ ஹிந்தி மாலு நஹிஹை, இந்த இடத்துல ஹாம் போட்டிருக்கு இல்லையா, நஹி இல்லை உஸ்கோ அவனுக்கு ஹிந்தி நஹி மாலுஹை. ஓகேவா, நஹி மாலுஹை அப்படின்னு இருக்கிறத நஹி மாலுஹை அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி பேசுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.